செயல்படும் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினோம். இந்த பேச்சுவார்த்தைக்கு விசேஷமாக பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள், வங்கி ஊழியர்கள் சங்கங்கள், தபால் தொழிற்த யூனியன்ஸ் வந்து, அதோட டெலிகாம் யூனியன்ஸ், அடுத்தது எல்லா மட்டத்திலையும் இருக்கிற தொழிற்சங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து இன்று நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினோம். இந்த பேச்சுவார்த்தைக்கு முக்கிய காரணம்தான் தற்போது கோட்டாபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க அரச வெளியேற சொல்லி பாரிய போராட்டம் ஒன்று நடக்கும். இந்த போராட்டத்தில் நாங்கள் சொல்றது வந்து அரசுக்கு வெளியேற சொல்லும். எங்களுக்கு தற்போது ரணில் விக்ரமசிங்க வந்து சிசமாக ராஜபக்சவங்களை பாதுகாப்பு செயல்பாட்டில் தான் இருக்கிறார். அவருக்கு தற்போது மக்கள் இருக்க துன்பங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை, அவருக்கு பதில் கொடுக்க மேலாது நடந்துக்கிறது வந்து ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாக்கிறது, ஊழல்வாதிகளை பாதுகாக்கிற செயல்பாடு நடக்குது. இந்த அரசாங்கத்தை வெளியேற சொல்லிதான் இந்த போராட்டம் நடக்குது. அதோட எங்களுக்கு தெரியும் கால்ஃபேஸ் நடக்கிற போராட்டத்துக்கும் 51 நாள் இன்னைக்கு பூர்த்தியாகும். இந்த சூழ்நிலையில இந்த போராட்டங்களை எப்படி நாங்கள் வடகிழக்குல கொண்டு போறது, தொழிற்சங்க ரீதியான போராட்டங்கள் எப்படி நாங்கள் வடகிழக்குல கொண்டு போறது தான் நாங்கள் இன்று பேச்சுவார்த்தை நடத்தோம். இதுல வந்து எங்களுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த போராட்டங்கள்ல விசேஷமாக வடகிழக்கு மக்கள காணி பிரச்சனை, அதோட காணாமல் போனவர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், அரசியல் கைதிகள் சம்பந்தமான பிரச்சனைகள், அவங்களை வந்து இராணுவமயப்படுத்துற செயல்பாடுகள், இதுகள் வந்து இந்த போராட்டத்துக்குள்ள வந்து இல்லைங்கிறது தான் இன்று வடகிழக்கு தொழிற்சங்கங்கள் வந்து எங்களுக்கு ஒரு காரணம். இப்போ இதுகளையும் எப்படி இந்த போராட்டத்துக்கு இந்த தமிழ் மக்களின் கோரிக்கைகளையும் எடுத்து இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னே கொண்டு போகிறது எப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் இன்று பேசணும். நாங்கள் எதிர்பார்க்கணும் இந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றாக சேர்த்து நாங்கள் முன்னுக்கு போகிறது. எங்களுக்கு தெரியும் இந்த துன்பங்கள் இப்போ நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசுறது வந்து இப்போ தற்போது மக்கள் வந்து பெட்ரோல் வந்து ஒரு ஒரு 450 ரூபாய்க்கு வாங்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் இந்த பேச்சுவார்த்தையில் சொன்னால் தமிழ் மக்கள் வந்து பெற்றோர் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பெற்றோர் ஒரு போது. இப்படியான துன்பங்கள் தமிழ் மக்கள் ஏற்கனவே இந்த துன்பங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது தற்போது தான் நாங்கள் சந்திக்கிறோம். அதனால இந்த பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அரசியல் மாற்றத்துக்கு அப்பால் போன பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு எங்களுக்கு வேண்டும். அதுகளை பற்றி தான் நாங்கள் பேசும் அந்த நோக்கங்களை எப்படி நாங்கள் எங்களை போராட்டங்களுக்கு உள்வாங்குறோம்ங்கிறது அதை நாங்கள் நிச்சயமா நாங்கள் பேசுறது தான் எதிர்பார்க்கணும். அதோடு நாங்கள் சொல்லணும் தற்போது அரசு இந்த அரசு நாடு பூரா கால்ஃபேஸுக்கு 9ஆம் தேதி வந்து அடிக்கக்கூடிய அந்த அடித்ததுக்கு பிந்தி பயந்த ராஜபக்ச தலைமையில் அவங்க பேசி அது கால்ஃபேஸில் போராடுறதுக்கு அடித்த பிந்தி அதுக்கு எதிரொலியாக நடந்த போராட்டங்கள் நடந்துச்சு. முழு இலங்கையிலேயும் இருக்கிற செயல்பாட்டாளர்களை கைதி செய்கிற செயல்பாடும் நடந்துட்டு இருக்குது. இது வந்து பாரியூர் அடக்குமுறை தற்போது 2008 பேர்களை இப்போ ஒவ்வொரு காரணங்கள் காட்டி போலீஸுக்கு அழைக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் வடக்கிழக்கில் இது நடந்துச்சு, இப்போ தற்போது இது நடக்குது. ரணில் விக்ரமசிங்க அரசு இதுக்கு ஒரு பதிலும் இல்லை, இந்த அடக்குமுறைக்கு ஒரு பதிலும். ரணில் விக்ரமசிங்க கோல்ஃபேஸ் போராட்டம் நான் பாதுகாப்பேன், கோல்ஃபேஸ் போராட்டம் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு மறுபக்கத்தால் அந்த போராட்டம் அதுக்கு அடித்ததுக்கு எதிரொலியாக நடந்த செயல்பாடுகள் நடந்துச்சுட்டு செயல்பாடாளர்கள் கைது செய்யணும் நிலைப்பாடு தான் நடக்குது. அதனால் நாங்கள் அதுகளை வன்மையாக கண்டிக்கிறோம். அதோடு இப்போ தற்போது இருக்கிற பிரச்சனைகளுக்கு இவங்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு தீர்வு வழங்க இயலாது. எங்களோட நோக்கம் கோரிக்கை தான் கோட்டாபய ரணில் விக்ரமசிங்க அரசு வெளியேற வேண்டும். அதை இந்த போராட்டம் ஆரம்பித்ததே கோட்டா கோகோம், ஆனாலும் இன்னும் போகாமல் இருக்கிறாங்க. போகாமல் ஒவ்வொரு சதி திட்டங்கள் வச்சுக்கிட்டு அவங்க இருக்க பார்க்குறாங்க. நாங்கள் தற்போது எங்களுடைய போராட்டங்கள் நிறுத்திருக்க காரணம் வந்து ஓலெவல் எக்ஸாம் நடக்குது, அதுக்கு 2 வருஷமாக மாணவர்களுக்கு வந்து கல்வி இல்லாமல் இருந்த மாணவர்கள் தான் இது வந்தது. அது கல்வி இல்லாமல் போனதுக்கு காரணம் அரசு தான். அப்போ இந்த மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம். கோட்டாபய ரணில் விக்ரமசிங்க அரசு வெளியேறாத பட்சத்தில் எங்களுடைய போராட்டங்கள் ஆரம்பிக்கிறது. எங்களுக்கு தெரியும் தற்போது 9ஆம் தேதி அந்த
நேவி கேம்புக்கு ட்ரிங்கோ நேவி கேம்ப்ல போயிட்டு ஒளிஞ்சிருந்த மைந்த ராஜபக்ச திருப்பி பாராளுமன்றத்தை கொண்டு வர்றதுக்கு வழியமைச்சர் தேர் அணி விக்ரமசிங்க தான். அப்படியான செயல்பாடுகள் தான் நடந்திருக்கு. அதனால நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் புதிய வடிவத்தில் நாங்கள் எடுப்போம். அதனால தான் நாங்கள் இந்த போராட்டத்தை எப்படி நாங்கள் வடகிழக்கு மக்களையும் நாங்கள் இதுகளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், அவங்களோட பிரச்சனை இதுக்கு உள்வாங்க வேணுங்கிறது தான் நாங்கள் பேசணும். நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டமாக, எல்லாருடைய கோரிக்கைகளும் உள்வாங்கிய போராட்டமாக நாங்கள் முன்னுக்கு கொண்டு போக எதிர்பார்க்குறோம். எத்தனை யூனியன்கள்?